friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நம்ம வந்து சோப் பண்ண போறோம். எண்ணெயும் பேஸும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சோப் கிடைக்கும். இதை வந்து வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து காஸ்டிக் சோடா வேணும். இது வந்து கெமிக்கல் தான், ஆனால் இந்த காஸ்டிக் சோடா இல்லாமல் நம்மளால் வந்து சோப் பண்ண முடியாது. காஸ்டிக் சோடா பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையில் பட்டுச்சு அப்படின்னா கை வந்து எரியும், அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம க்ளவுஸ் போடணும். அதே மாதிரி கண்ணிலையும் பட்டுறக்கூடாது, ரொம்ப வந்து ஆபத்தானது, அதனால் வந்து கண்ணாடி போட்டுக்கோங்க. என்கிட்ட இருந்து ஒரே கண்ணாடி தொலைஞ்சு போச்சு, அதனால் வந்து சின்ன கண்ணாடி தான் இருக்குது. நான் இதை வந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் இதை போட்டுட்டு பண்ணேன் அப்படின்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். கண்ணாடியோட ஓனர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி இல்லைனா நம்ம சேஃப்டிக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்டு இருக்கும்ல, இது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து நம்மளோட ஸ்கின்லேயோ கண்லேயோ பட்டுச்சுன்னா ரொம்ப ஆபத்தானது, அதனால் வந்து இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும். குறிப்பாக வந்து குழந்தைங்கள வந்து பக்கத்தில் விடாதீங்க, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். அடுத்தது வந்து எண்ணெய். தேங்காய் எண்ணெயும் பாம் ஆயிலும் வந்து ஹார்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிவ் ஆயில், ஷியா பட்டர், அப்புறமா வந்து பாதாம் எண்ணெய், அதெல்லாம் வந்து சாஃப்ட் ஆயில். நம்ம வந்து வெறும் தேங்காய் எண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா சோப் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நல்லா அழுக்கு போகும், ஆனால் வந்து ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சோப் பண்ணுற வீடியோ எடுத்தேன், அப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். இதுதான் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ண சோப். இது வந்து இப்போவே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அடுத்தது வந்து சரி ரெண்டு எண்ணெயை மிக்ஸ் பண்ணி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டு எப்போவுமே வந்து நான் கம்ப்யூட்டரில் மாற்றிடுவேன். இந்த வாட்டி சரி கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன், கம்ப்யூட்டர் சதி பண்ணிடுச்சு, அந்த ஃபைல் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் மறுபடியும் இன்றைக்கி வந்து எப்படி அசர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காஸ்டிக் சோடாவை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதனால் வந்து எப்போ நம்ம பண்ணும்போதும் கவனமாக பண்ணணும். இதை வந்து நம்ம அளந்துக்கலாம். 100 கிராம் காஸ்டிக் சோடா கரெக்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ காஸ்டிக் சோடா எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து டபுள் த அளவு தண்ணி, 200 கிராம் தண்ணி. இதை வந்து சேர்த்ததுமே பயங்கரமாக சூடாகும் தண்ணியும் அந்த காஸ்டிக் சோடாவும் சேர்ந்ததுமே. முக்கியமான விஷயம், இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளாஸ், பிளாஸ்டிக், அப்புறமா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓகே, ஆனால் வந்து அலுமினியம் அது மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரியாக்ட் ஆகும். இதை வந்து நம்ம கலந்துட்டு இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இது வந்து நல்ல சூடாக இருக்கும். நல்லா கலந்தாச்சு, இதை வந்து நான் பத்திரமா தனியாக ஒரு இடத்துல வைக்க போகிறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நல்ல சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது நம்ம வந்து எண்ணெய் கலந்து வச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து 20% தேங்காய் எண்ணெயும் 80% ஆலிவ் ஆயிலும் எடுத்திருக்கேன். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை வந்து அதிகமாக சேர்க்க சேர்க்க சோப் வந்து கொஞ்சம் ஹார்டாகிட்டே இருக்கும். அதே நேரம் தேங்காய் எண்ணெய் இல்லாமே நம்ம செய்ய முடியாது, ஏன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் அந்த கொஞ்சம் அந்த ஹார்ட்னஸும் நமக்கு கிடைக்கும். 150 கிராம் தேங்காய் எண்ணெய், அதை வந்து லைட்டாக நான் வந்து உருக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கூடவே 600 கிராம் ஆலிவ் ஆயில். அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த ஆலிவ் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட வந்து பாதாம் எண்ணெய், ஷியா பட்டர் அதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இது கூட வந்து நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் கிடைக்கும்ல, அது சேர்த்துக்கலாம். நான் வந்து கீழே வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதில் வந்து நம்ம என்னென்ன எண்ணெய் எவ்வளோ சேர்த்தோம் அப்படின்னா சோப் வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு, இப்போ வந்து அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே வந்து சோப் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும்ல, அது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த யூகாலிப்டஸ் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் டைப்லாம் இருக்கும்ல, அது சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து ஒழுங்காக பிளெண்ட் ஆகும். அடுத்தது லைஸ் சொல்யூஷன். இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். இனிதான் வந்து நமக்கு வேலையே. இந்த எண்ணெயும் இந்த லை சொல்யூஷனும் வந்து நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரே கலவையாக வரணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வரணும். அப்போ தான் வந்து சோப் வந்து செட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து சப்பானிஃபிகேஷன். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, சின்ன வயசில் சயின்ஸ் புக்கில் நம்ம படிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், மேலே எதுவும் படக்கூடாது. ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து ஸ்லோவாக பீட் பண்ணும்போதே அப்படியே எல்லாமே சேர்ந்து கலந்து வரும். இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு, அந்த கையில் வச்சு அடிப்போம். இது வந்து நல்லா ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து பண்ண போகிறேன், எல்லாம் வந்து ரொம்ப கை வலிக்கும். இப்போ வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா தெரியுது. இன்னும் வந்து ஒரு 20-25 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சு பண்ணுற அளவுக்கு கெட்டியாக நம்மளால் அடிக்க முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்கு நமக்கு பார்த்தா தெரியும். இதை வந்து நம்ம இப்போ வந்து அந்த அச்சில் வச்சிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் சோப் பண்ணும்போது இந்த மாதிரி வீட்லேயே வந்து இதெல்லாம் செஞ்சு தான் பண்ணேன், நான் அந்த இதை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஏற்கனவே வீட்டில் இருந்த ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தான்,
அதை வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிகிட்ருக்கேன். வெட்டினதுக்கப்புறமா இங்கே வந்து அப்படியே கம் போட்டுட்டு ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும். பாக்ஸ் ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த சோப்பு வெளியே எடுக்கும்போது அந்த பாக்ஸ் வந்து உடஞ்சி போச்சு. ரெண்டாவது வாட்டி வீடியோ எடுக்கிறப்போ இதே மாதிரி சோப் கேஸ்லாம் செஞ்சு தான் பண்ணேன். ஆனால் அந்த வீடியோவே வேஸ்ட்டாக போச்சு. அதனால் சரி இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஒரு வேளை யாருக்காவது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளவே வந்து ஒரு இந்த சிலிக்கோன் மோல்டும் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தடவை தான் செய்கிறது, சரி அடிக்கடி சோப்பும் வீட்டில் செய்கிறோமா, அதனால் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நமக்கு வந்து என்ன ஷேப் பிடிக்குமோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சின்ன சின்ன கிண்ணங்களில் கூட நம்ம வந்து ஊற்றி வைக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து அப்படியே இதில் ஊற்றிட போகிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் வந்து சோப் ஒழுங்காக ஃபார்ம் ஆகும். நான் வந்து ஒரு 50-55 நிமிஷம் கிட்ட அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து நம்ம க்ளவுஸை கழட்டணும். ஓகே, இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹார்டாகி செட் ஆகும். நாளைக்கு வந்து நம்ம வெளியே எடுக்கலாம். வச்சிட போகிறேன். இது மேலே வந்து கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நம்ம வீட்டில் பூக்கவும்ல பூ, அதிலேருந்து கொஞ்சம் அந்த மேரி கோல்டும் கொஞ்சம் ரோஸும் மட்டும் காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக ஊற்றணும். இது வந்து மேலே வந்து கொஞ்சம் செட் ஆகியிருக்கு. இதை வந்து அப்படியே நம்ம அது மேலே சேர்க்கும் போது கூட கொஞ்சம் அப்படியே ஸ்டைலாக இருக்கும். போய் வச்சிடலாம். அடுத்தது இதே அளவு வச்சு இன்னொரு பேக் செய்ய போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் கலர் சேர்த்து பண்ண போகிறோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இந்த வாட்டி வந்து கை வச்சு பீட் பண்ண போகிறதில்ல, நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா பாவம் என் கை. நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். ரெண்டு எண்ணெயும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த காஸ்டிக் சோடாவை உள்ளே சேர்த்துட்டு இதை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம பீட் பண்ணாலே அழகாக வந்துடும். நம்ம வந்து ஒயர் விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம திக்காக பீட் பண்ண முடியாது. இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. இனி இதை வந்து 3 பிரிச்சுட்டு நான் வந்து கலர் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற கலர்ஸ்லாம் பயன்படுத்த முடியாது. சோப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தனியாக கிடைக்கும், அதுதான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகும், இல்லை வந்து ஒழுங்காக கலக்க முடியாது. நான் வந்து சும்மா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கலர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து டிசைனர் சோப் பண்ண போகிறோம். அளவெல்லாம் இல்லை, சும்மா குத்து மதிப்பாக தான் ஊற்றுறேன். இந்த மாதிரி பவுடர் மாதிரி தான் நமக்கு வாங்க கிடைக்குது. இதை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். நேச்சுரலாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து காஸ்டிக் சோடா கலக்கிறதுக்கு தண்ணி பயன்படுத்தணும்ல, அதில் வந்து ஜூஸ் கலந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து கலர் வந்து ரொம்ப மாறுச்சு. நம்ம வந்து எதிர்பார்த்த கலர்ஸ்லாம் கிடைக்கல, ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாம் வந்து கொஞ்சம் டல் கலர்ஸ் தான் கிடைக்குது. இந்த கப்பில் வந்து கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து காஸ்டிக் சோடா சேர்க்கும் போது அப்படியே அந்த நிறம் வந்து மாறிடும். நிறைய கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா கலர் வந்து இவ்வளோ மாறாது. ஜூஸ் வந்து கம்மியாக சேர்த்ததுனால இதில் வந்து இவ்வளவு சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரியுது. கலர் வந்து பயன்படுத்துறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது தான், மற்றபடி நம்ம வீட்டு யூஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப கலர்ஸ்லாம் வேண்டாம், நல்லது இல்லைல்ல. 3 கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து இந்த இதில் வந்து ஊற்றிடலாம் ஒன்று ஒன்றா. நான் வந்து கொஞ்சம் இந்த எஃபெக்டில் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலராக சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கலர் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா வேணும்னா நம்ம இந்த மாதிரி கூட அந்த சின்னதாக டிசைன் போட்டுக்கலாம். இதை வந்து 24 மணி நேரம் போல் அப்படியே வச்சுட்டு நாளைக்கு வந்து நம்ம பீஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். போய் வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சு 1 நாள் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுக்குமாடா. சரிடா, இவ்வளோ சோப்பு வச்சு என்ன பண்ண போற நீ? கட் பண்ண போறியா? இனி வந்து நமக்கு பிடிச்ச சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணிடலாம்.
கத்தி எல்லாம் வந்து ஏதாவது வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நாள்லேயே நம்ம கட் பண்ணிடணும். இது வந்து நம்ம அந்த கலர் கலராக மாற்றி மாற்றி வச்சதுனால அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லேயர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை கட் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, அதனால் வந்து மொதல் நாளே நம்ம கட் பண்ணிடணும். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இவ்வளோ ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெயில் ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது அது வந்து ஹார்டாக தான் சோப் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து கொஞ்சம் நிறைய அந்த ஆலிவ் ஆயில் போட்டதுனால சோப் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட அது ஹார்டாகும். நிறைய சோப் நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். இது வந்து நம்ம கலர் போடாமல் பண்ணது. இதையும் வந்து அதே மாதிரி நான் வந்து பீஸ் போட்டு வச்சிடுறேன். சோப்பெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது, மினிமம் ஒரு மாதமாச்சும் நம்ம வந்து அப்படியே வைக்கணும். அப்போ தான் வந்து அது க்யூர் ஆகும், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இதை வந்து சும்மா ஓப்பனாக ஒரு இடத்துல வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வச்சா போதும், ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். தொடக்கூடாதுன்னு இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், ஆனால் என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பேட்ச்சில் உள்ள சோப். இது வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கு. இதை வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நுர வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நிறைய நுரம் வருது, இன்னும் கொஞ்சம் கூட அது சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து கை கழுவி முடித்ததுக்கப்புறமும் கூட கொஞ்சம் அந்த எண்ணெய் தன்மை இருக்கும் கையில். இதுலேயும் அவ்வளோ அழகாக நுரம் வருது. தேங்காய் எண்ணெய் சோப்பில் வந்து நிறைய நுரம் வரும், ஆனால் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் அப்படியே கையில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்படியே எடுத்துரும். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும்போது நிறைய நுரம் வரும், எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக போயிடும். மற்ற எண்ணெய்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கூட வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். டடா, எல்லா சோப்பையும் அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6 வாரம் வரைக்கும் நான் அப்படியே வைக்க போகிறேன், ஒரு ரூமில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய், டாடா பாய். உன்னோட சோப்பா, சரி நீ எடுத்துகிட்டு போ. நீ எல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னா இனி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு இப்போ தான் 25 நிமிஷமே ஆயிருக்கு. நான் அந்த இதை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், இல்லைனா எடுத்த இதெல்லாம் வீணாக போயிடும்ல. என்னடா பார்க்குறதுக்கு எலி பொறி மாதிரி இருக்குது. 2 வருஷத்துக்கு சோப்பே வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய சோப்பு வச்சிருக்கியா, கேர்ஃபுல்லாக. ஆமாம், கை வைக்கக்கூடாதுண்ணா.